கள்ள மோசம்னு சொன்னவங்க யாரும் கிடையாது. 10 லட்சம் பனைத்தன்னை தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? தரக்குறைவான மதுக்களை தயாரிச்சு வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுகின்ற விஷத்தை வந்து மக்களுக்கு ஒரு அரசே விநியோகம் பண்ணலாமா? இன்னைக்கு கல்லை விட 10 மடங்கு விலை குறைவு டாஸ்மாக் மது. மற்றதெல்லாம் வரி வரின்னு போட்டு வரி குதிர மாதிரி வரிஞ்சு கட்டிடுறாங்க. ஒரு அரசனுடைய கையிலாக தானே எப்படிங்க கொள்கை முடிவாகும்? இது அரசு எப்படி மக்கள் நல அரசு சொல்றது? சுதேசிக்கு தடை, விதேசிக்கு சிவப்பு கம்பள விரிப்புங்கிறது உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது. தமிழ்நாட்டை தவிர இப்போ அங்க பசிபிக் அமைதி கடல்ல ஒரு தீவு ட்ராஜடி ஆஃப் நோரோன்னு சொல்லி ஜேபிஎஸ் ஹால்டையில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். மதுவிலக்கு கொண்டு வரும்போது அந்த தீவில் வந்து மதுவிலக்கு நடைமுறைப்படுத்திட்டாங்க. அந்த தீவில் முக்கியமான உணவு வந்து பனையிலேருந்து இறக்கக்கூடிய கல். ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா குழந்தையினோட இறப்பு 50% மேலே போயிடுச்சு. அப்புறம் அமெரிக்காவிலேருந்து மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், சிறப்பு அறிஞர்கள்லாம் வந்து ஆய்வு பண்ணாங்க. என்ன காரணம்? கல்லுக்கு தடை பண்ணதுனால குழந்தைக்கு மக்களுக்கு சத்தான உணவு கிடைக்கல, அதனால குழந்தைகள் இறப்பு வந்துருச்சு. அதுக்கு பின்னாடி உடனே வந்து அந்த மது விளக்கு தளர்த்துறாங்க, கல்லுக்கு விடுதலை கொடுக்குறாங்க. சரி, 2 குழந்தை, ஒரு மருத்துவமனையில் இருக்கட்டும், மருத்துவருடைய கண்காணிப்பில், செவிலியருடைய பராமரிப்பில் இருக்கட்டும், ஒரு குழந்தைக்கு நாம் கல்லை கொடுப்போம், இன்னொரு குழந்தைக்கு டாஸ்மாக் மதுக்களை கொண்டாந்து ஊட்டுட்டும், எந்த குழந்தை உயிரோடு இருக்குதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ ஒரு களையத்தில் இருக்கக்கூடிய கல்லை அந்த பக்கம் கொண்டு கொட்டுவோம். நிலத்தில் எத்தனை ஜீவராசிகள் தேடி வருது உயிரினங்கள்? டாஸ்மாக் மதுவை கொண்டு கொட்டுவோம், இருக்கிறதும் செத்து போயிடும். ஆக சத்தானதில் அடிவிட்டு போயிடுது. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது அரசனுடைய கடமை, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்மாக் மதுக்களை தயாரிக்கக்கூடிய 9 பேர், இன்னும் ஒரு சில பேர் அவங்களுடைய வாழ்க்கை தரம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பனைத்தன்னை தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் இருக்குது, 50 லட்சம் விவசாயிகளுடைய உழவர்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. அதில் இது வென்றுதா உடல் நலம். உடல்நலத்தை பொறுத்தளவில் மருத்துவர், விஞ்ஞானி, சிறப்பறிஞர் எல்லாமே கல் நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. கல்லை மோசம்னு சொன்னவங்க யாரும் கிடையாது. உலக அளவில் பல நாடுகளில் பல காலகட்டங்களில் மது விலக்கு, மது கொள்கையை ஆய்வு செய்வதற்காக குழுக்கள் போட்டாங்க. உதாரணத்துக்கு கேரளாவில் ஏபி உதயபானு குழு, குஜராத்தில் என்ன மியாபோயி குழு, டெக்சந்த் குழு, இப்படி பல குழு. நம்ம நாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் போட்டாங்க, கேபி சிவசுப்ரமணிய குழு, அறிக்கையே வரல, அது வேற. அந்த எந்த ஒரு குழு வந்து கல்லுக்கு தடை விதிக்க சொல்லவே இல்லை. மாறா இந்த அயல்நாட்டு மதுக்களுக்கு நுகர்வை குறைக்கணும், உற்பத்தியை குறைக்கணும், முடிஞ்சால் தடை பண்ணணும். கல்லினுடைய நுகர்வு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, இதை கூட்டணும்னு தான் ஒவ்வொரு குழுக்களும் சொல்லியிருக்குது. இதற்காக மது விலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு பயன்படுபவர்களுக்கு விதிவிலக்கு அளித்து விட்டு, இது கல்லுங்கிறது வந்து சித்த வைத்தியத்தில் மருந்து, சித்த வைத்திய கல்லூரியிலேயே பாடம் இருக்குது. இயற்கை வேளாண்மைக்கு இந்த பஞ்சகாவியா அமிர்த கரசலுக்கு முக்கியமான மூலப்பொருள், ஆக மருந்துங்கிற பட்டியலில் கல் வந்துடுது. எதுக்கு தடை விதிக்கணும்? இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், உடலுக்கு கேடும் தீங்கும் விளைவிக்கக்கூடிய பானங்களுக்கும் பண்டங்களுக்கும் தடை செய்யணும். ஆனால் என்ன செஞ்சிருக்கிறோம்? செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாம யானும் கடும். என்ன செய்யணுமோ அதை செய்யலை, எதை செய்யக்கூடாத அதை செஞ்சிருக்கிறோம். என்ன சொல்றேன்னா, இப்போ தடைக்கு என்ன காரணம்? 1187 தடை பண்ணாங்க. அப்போ சொல்லப்பட்ட காரணம், பனைமரத்திலிருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய ரசாயன பண்டத்தை கலந்து விற்றார்கள், நம்பி குடித்து பல பேர் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள், அவர்கள் 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1187 இருந்து தமிழ்நாட்டில் கல் இறக்குவதற்கும் பருகுவதற்கும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கரவமாடும் தனித்தனியாக தான் இருக்குது,
ஒரு தொழிற்சாலை தான் கறக்கிற பாலில் கலப்படம் பண்ணுற. நாட்டில் எவனும் கறக்கவும் கூடாது, கறந்த பாலை குடிக்கவும் கூடாது. மருந்தில் கலப்படம், எவனும் மருந்து தயாரிக்கவும் கூடாது, மருந்து கடையை வச்சிருக்கவும் கூடாது. இழுத்து மூடு. சரி, பக்கத்தில் பாண்டிச்சேரியில் இருக்கு, கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, உலக அளவில் 108 நாடுகளில் பனைத்தன்னை மரங்கள் இருக்குது. எந்த நாட்டிலையும் தடை கிடையாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டிலையும் மட்டும் தடை. அப்படி என்றால் அங்கே கலப்படம் பண்ணுவாங்கல்ல, அந்த அரசுகள்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்ததில்ல. அப்படி என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியாத கைலாகாத அரசா? ஆளுமை இல்லாவிட்டால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றீர்கள்? இறங்குங்கள் கீழே. ஆளுமை உள்ளவர்கள் அந்த ஆட்சி பொறுப்புக்கு வரட்டும். சில பேர் சொல்றாங்க, இட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசனுடைய கொள்கை முடிவுங்கிறாங்க. வாட் இஸ் பாலிசி? வெட்டொன்னு துண்டு ரெண்டு. கன்சம்ஷன் ஆர் ப்ரோஹிபிஷன், தட் இஸ் த பாலிசி. மதுவா மது விளக்கா? மதுவா மது விளக்கா? நீங்க மதுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்க, ஏன் தடை வச்சிருக்கீங்க? கலப்படம் பண்ணல, கலப்படம் பண்ணாங்க, கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடைங்கிறாங்க. இட் இஸ் நாட் த பாலிசி, இட் இஸ் இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கைலாக தானே எப்படிங்க கொள்கை முடிவாகும்? இதுக்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறவங்க தான் பதில் சொல்லணும். இப்போ நம்ம திருக்குறள் வள்ளுவர் படத்தை போட்டிருக்கிறோம், எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுங்கிறார். உலகம் எப்படி போகுதோ அதன்படி போகிறதான் அறிவுங்கிறார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். அறிவு இல்லாதவங்கிறார் யார? தமிழ்நாடு அரசையும் ஆட்சியாளர்களை பார்த்து வள்ளுவர் சொல்கிறார். உலகத்தில் 108 நாடுகளில் வந்து பனைத்தன்னை மரங்கள் இருக்குது. எந்த நாட்டிலையும் தடை கிடையாது, எந்த மாநிலத்திலையும் கிடையாது, தமிழ்நாட்டிலையும் மட்டும் தடைனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அறிவு இல்லாதவர்களா? இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சுதேசிக்கு தடை, விதேசிக்கு சிவப்பு கம்பள விரிப்புங்கிறது உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது தமிழ்நாட்டை தவிர. ரஷ்ய நாட்டினுடைய மது வோட்கா, வோட்காவுக்கு தடை, எல்லா மதுக்களையும் ரஷ்யாவில் சந்தப்படுத்திக்கலாம்னா அந்த ஆட்சி மக்கள் விடுவாங்களா? சைனாவுடைய மது மவுத்தாய், மவுத்தாய்க்கு தடை, மற்ற மதுக்கள் இருக்கலாம் என்றால் அந்த அரசு இருக்குமாங்க? ஜப்பானுடைய மது சாக்கே, சாக்கேவுக்கு தடை, இதர மதுக்களுக்கு அனுமதினா முடியுமா? ஸ்காட்லாந்து நாட்டினுடைய மண் மது ஸ்காட்ச் விஸ்கி, ஸ்காட்ச் விஸ்கிக்கு தடை, மற்ற மதுக்கள் ஏராளமாக தாராளமாக சந்தைப்படுத்தலாம்னா அந்த அரசாங்கம் விட்டு வைப்பாங்களா? பிரான்ஸினுடைய மது ஷாம்பெயின், ஷாம்பெயினுக்கு தடை, இதர மதுக்களுக்கு அனுமதினா அங்கே முடியுமா? இந்தியாவுக்கு வாங்க, கோவாவில் பென்னின்னு ஒரு மது, முந்திரிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மது, பென்னிக்கு தடை. அங்கே ஐஎம்எஃப்எல் வித்துக்கலாம், வெளிநாட்டு இறக்குமதி மது வித்துக்கலாம், அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை அந்த அரசாங்கம் எடுத்திருந்தால் அந்த மக்கள் விட்டு வைப்பார்கள் அந்த அரசாங்கத்தை. ஆனால் தமிழ்நாட்டிலையும் மட்டும் அதனால தான் தான் ஒரு புலவம் பாடினேன், தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இதுதான் நம்ம குணம். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கள்ள விட டாஸ்மாக் மதுக்கள் நல்லவைகளா? கள்ள விட டாஸ்மாக் மதுக்கள் நல்லவைகளா? நல்லவைகள் நிரூபிச்சிருங்க. தமிழ்நாடு கள்ளையோ தன்னுடைய கோரிக்கையை கைவிடும், போராட்டத்தை விலக்கிக்கொள்ளும். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி இங்கே வந்து பன்னாட்டு விமான தளங்களில், நட்சத்திர விடுதிகளில், வரிசெலுத்தப்பட்ட கடைகளில் வித்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மதுக்கள் கள்ளவடை நல்லவைகள் நிரூபிச்சிருங்க, கோரிக்கை கைவிட்டலாம், போராட்டத்தை விலக்கலாம். தமிழ்நாடு கள்ள இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கையில் நியாயமே இல்லை என யார் நிரூபித்தாலும் இயக்கம் தன்னுடைய கோரிக்கையை கைவிடும், போராட்டத்தை விலக்கிக்கொள்ளும். கோடி ரூபா பரிசு கொடுக்கும்னு சொல்லி அறிவிச்சு 5 ஆண்டுகளுக்கு மேலாகுது, ஒருத்தருமே வரல. ஒரு பெரியார் வந்து கோடாரி எடுத்துக்கிட்டு கலையும் இருக்கிற தென்னை மரத்தை வெட்டுற மாதிரி படம் போட்டு நடத்தினாங்க. என் வாழ்நாளில் செஞ்ச பெரிய தப்பு வந்து 500 தென்னை மரத்தை வெட்டினது. காங்கிரஸ்காரன் பேச கேட்டு தப்பை செஞ்சுட்டு கடை அரசனுடைய ஆளுமை இருந்தால் தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் அவர் உயிரோடு இருந்திருப்பார். ஏன்னா மதுனா இந்த அளவுக்கு மேலே ஆல்கஹால் இருக்கிறது மது, குறைவாக இருக்கிறது மது இல்லைன்னு ஒரு வரையறையாவது வேணும். இப்போ டாஸ்மாக் மதுக்கள்லாம் பன்றி, இந்த கல்லுங்கிறது பசுமாடு, ரெண்டு ஒரே பட்டியில் அட அப்படின்னு அது எந்த விதத்தில் நியாயம் தான்.